அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் டாக் ஹிஸ்ட்ரி என்ற புதிய யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சார்லி சாப்ளின். அவர் வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த தன் காலகட்டத்தின் மிகச்சிறந்த சமூக பொறுப்புமிக்க ஒரு கலைஞனாக, இன்னும் சொல்லப்போனால் சமூக சீர்திருத்தவாதி என்று நாம் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மனசாட்சியின் உந்துதால் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அவருடைய வரலாறை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் என்பது அவருடைய இயற்பெயர். 16/4/1889 பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏப்ரல் 16 இங்கிலாந்தில் உள்ள ஒரு இடத்தில் அவர் பிறந்தார். சொல்லனா வறுமைக்கு ஆட்பட்ட குடும்பம், மிகப்பெரிய வறுமை. அவருடைய தந்தை சிறு வயதிலேயே வந்து காணாமல் போனார். அவருடைய தாயார் சாப்ளினின் 14 வரையில் அவரை எப்பாடுபட்டோ மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தார். அதன் பிறகு அந்த அம்மையாரால், சாப்ளினை பெற்ற அந்த தாயால் தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்க முடியவில்லை. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு இங்கிலாந்தில் மனநல காப்பகத்தில் சேர்க்கப்பட்டார். வறுமை என்றால் வறுமையின் கோரதாண்டவம் ஆடிய காலம் அது. தாயும் மனநல காப்பகத்திற்கு போய்விட்டார், தந்தை எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. அனாதை குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு காப்பகத்தில் சார்லி சாப்ளின் சேர்க்கப்பட்டார். பள்ளிப்படிப்பு என்பது ஏதோ சில ஆண்டுகள் மட்டுமே அவருக்கு இருந்தது, மிக மிக குறுகிய காலம்தான். தாய் மனநல காப்பகத்தில் இருக்கிறார், சாப்ளின் ஆதரவற்ற அனாதை குழந்தைகளின் ஆசிரமத்தில் வளர்கிறார். வறுமையின் கோர தாண்டவத்தில் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்வதே சாப்ளினுக்கு வந்து பெரிய ஒரு சவாலாக முகிழ்த்து விடுகிறது. மனநல காப்பகத்திற்கு போன பிறகு அனாதை ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்ட சாப்ளின் சில ஆண்டுகள் கழித்து உதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். காகிதங்கள் பொறுக்குவது உள்ளிட்ட உதிரி வேலைகளை கூட அவர் செய்திருக்கிறார். 14 நடிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அதிர்ஷ்டம், 19 அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. 1889 பிறந்த சாப்ளின் 1908 அவருடைய 19 அமெரிக்காவுக்கு செல்கிறார். 1914 அன்றைக்கு புகழ்பெற்று இருந்த கீஸ்டோன் ஸ்டுடியோஸ் என்கின்ற அந்த சினிமா நிறுவனத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. 1918 அவருடைய 29 அவர் உலக புகழ்பெற்ற நடிகராக உருவெடுத்து விடுகிறார். அந்த வறுமையின் கோரதாண்டவத்திலிருந்து குடும்பம் சிதறுகிறது. அப்பாவை காணவில்லை, அம்மா மணல்ல காப்பகத்தில் இருக்கிறார். அன்றாட உணவுக்கு கூட வழி இல்லாமல் அனாதை ஆசிரமத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தை உதிரி வேலைகளை செய்ய தொடங்குகிறது. 14 வந்து அவர் வேலைக்கு போகிறார், நடிக்க ஆரம்பிக்கிறார். 19 அமெரிக்காவுக்கு போகிறார். தன்னுடைய 29 1918 உலக புகழ்பெற்ற ஒரு நடிகராக உருவெடுத்து விடுகிறார். மறக்க வேண்டாம், அது ஒலி இல்லாத சைலண்ட் மூவிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டம், மௌனப்படங்களின் காலகட்டம். அந்த மௌனப்படங்களின் காலகட்டத்திலேயே வந்து அவர் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனைகளை செய்கிறார். த கிட், அவர் நடித்த முக்கியமான அந்த படங்கள் த கிட், த கோல்ட் ரஷ், த சர்க்கஸ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ் போன்ற படங்கள் வந்து ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் உலுக்கி எடுக்கின்றன. 1939 அவர் வந்து அந்த மோஷன் பிக்சர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒலி இல்லாத அந்த படங்கள், அந்த 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 மௌனத்தால் மட்டுமே இயங்கக்கூடிய படங்கள், அவற்றில் வந்து அவர் பெரிய அளவில் சாதித்து காட்டுகிறார். அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது, அது வந்து திரைத்துறையில் உலகில் பலருக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ். அது என்னென்னா, 1918 அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகராக முகிழ்த்த பிறகு அவருக்கு பணம் வந்து நிறைய கையில் கிடச்சிடுது.
ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் ஹி வாஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். அதனால் தான் விரும்பக்கூடிய படங்களை வந்து அவரால் வந்து தொடர்ச்சியாக எடுக்க முடிந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தெரியும், மிகுந்த திறமையுள்ள கலைஞர்கள் ஒரு காலகட்ட முறையில் தயாரிப்பாளர்களை சார்ந்தே இருப்பார்கள், பெரிய டைரக்டர்ஸை சார்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி என்ன தான் அது மக்களை மயக்கமுறை செய்வதாக இருந்தாலும் பணம் வேணும் இல்லையா படம் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த பணம் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் சொல்படி தான் நடக்க வேண்டியிருக்கும். அதனால தான் பெரிய ப்ரொடியூசர்ஸ்கிட்டையும் பெரிய டைரக்டர்ஸ்கிட்டையும் மிகுந்த திறமை வாய்ந்த நடிகர்கள் கூட வந்து ஒரு காலகட்ட முறையில் கட்டுண்டு கிடப்பார்கள். அது வந்து சாப்ளினுக்கு அந்த நிர்பந்தம் இல்லாமல் இருந்தது. அதனால தான் வந்து இந்த புகழ்பெற்ற இந்த படங்களான த கிட், த கோல்ட் ரஷ், த சர்க்கஸ், சிட்டி லைட்ஸ், மாடர்ன் டைம்ஸ் போன்ற படங்களை வந்து அவரால் வந்து தொடர்ச்சியாக வந்து எடுக்க முடிந்தது. அவர் எடுத்த முதல் பேசும் படம் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு சாப்ளினை பேசக்கூடிய அந்த படம் 1940 வெளிவந்தது. அதுதான் த கிரேட் டிக்டேட்டர். அந்த படம் 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய 6 நாட்கள் கழித்து எடுக்க ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்தில் எடுத்து முடிக்கப்பட்டு 1940 அந்த படம் வெளியில் வந்தது, த கிரேட் டிக்டேட்டர். அது ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லரை கிண்டல் செய்து, கேலி செய்து, ஹிட்லரின் முகமூடியை கிழித்து எறிந்த ஒரு படம். சாப்ளின் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். ஒருவர் சலூனில் முடித்திருத்தும் நிலையத்தில் பணியாற்றக்கூடியவர், நாவிதர் என்று நாம் சொல்லுவோமே, ஒரு பார்பர் ரோல். இன்னொன்று வந்து ஹிட்லரோட ரோல். இந்த ரெண்டு ரோல்லையும் அவர் தான் நடிச்சிருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அந்த பார்பர் வந்து அந்த சர்வாதிகாரியை பிடிச்சி தான் சர்வாதிகாரியாக வேஷம் போட்டுருவான். அப்போ ஹிட்லராகவே வந்து மாறிய அந்த முடித்திருத்துபவர், அவர் பண்ணக்கூடிய அட்டுழியங்கள், ஹிட்லரோட அட்டுழியங்களை வந்து மிகுந்த நகைச்சுவையுடன் சாப்ளின் சொல்லியிருப்பார். ஒரு பூமி பந்தை நான் அந்த படத்தை கிட்டத்தட்ட 6 முறை பார்த்திருக்கிறேன். 1988 சென்னை அண்ணா சாலையில் உள்ள தேவி பாரடைஸ் தியேட்டரில் 1-2 வார காலம் சார்லி சாப்ளினுடைய வாரமாக கொண்டாடப்பட்டது. இப்போ நாம் சொன்ன இந்த எல்லா படங்களும் அதில் திரையிடப்பட்டன. அதில் கிரேட் டிக்டேட் படமும் போடப்பட்டது. அப்பொழுதும் அதற்கு பிறகும் சென்னையில் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 முறை அந்த படங்களை நான், கிரேட் டிக்டேட்டரை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன். ஒரு பூமி பந்து இந்த குளோபு நம்ம சொல்லுமே, அதை தூக்கி போட்டு அப்படியே காலில் பின்னால் அடிப்பார். அந்த பலூன் அந்த குளோப் அப்படி சுழலும் போது வந்து 2 முறை காலில் அடிச்சுட்டு 3வது முறை வந்து முன்னால் வளைஞ்சு தன்னுடைய பட்டக்ஸால் வந்து அந்த பலூனை எட்டி உதைப்பார். அதாவது இந்த உலகத்தை, 2வது உலகப் போரில் ஹிட்லர் எப்படி வந்து இந்த பூமியை பந்தாடினான் என்பதை வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப அழகாக வந்து அதில் வந்து சொல்லியிருப்பார். அந்த படத்தோட கடைசி காட்சி தான் முக்கியமானது. அந்த படத்தோட கடைசி காட்சியில் மக்களிடம், இராணுவ வீரர்களும் அடங்கிய மக்களிடம் ஹிட்லர் பேசுவான். ஹிட்லர் ரூபத்தில் இருக்க சார்லி சாப்ளின் பேசுவார். திடீர்னு என்ன பண்ணுவார், அவர் வந்து மைக் ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா பக்கம் பேச ஆரம்பிச்சுடுவார். ஹிட்லராக பேச மாட்டார், அந்த பார்பராக பேசுவார். 5 நிமிஷம் அந்த ஸ்பீச் வந்து இந்த உலகத்தை வந்து ஹிட்லர் எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், எப்படி வந்து மனித குலத்தை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை வந்து அவ்வளோ அழகாக, அதாவது வந்து அந்த ஸ்பீச்சே வந்து ப்ராபகண்டா தான் அது. அதனால தான் கலை விமர்சகர்களால் அந்த படம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இன்றளவும் இருக்கிறது. ஏன்னா ப்ராபகண்டாவாக அது மாறிடும். அந்த கடைசி 5 நிமிஷம் ஹிட்லராகவே கிட்டத்தட்ட 45 நிமிஷம் படத்தில் அவன் பண்ண எல்லா அட்டுழியத்தையும் அப்படியே சட்டரைஸ் பண்ண சாப்ளின். ஏன்னா அவர் நாவிதரை இருந்து ஹிட்லரை பிடிச்சி போட்டுட்டு அவர் வந்து அந்த வேஷத்தில் வந்துடுவார். கடைசியாக அவர் வந்து பேசும்பொழுது போர் வெறியை தூண்டுற மாதிரி பேசுவார். ஜெர்மானிய இனம்தான் உலகத்தில் இருக்கணும், யூதர்களை கொல்லணும்லாம் பேசுவார்னு எதிர்பார்த்து மக்களும் இராணுவ வீரர்களும் காத்து கிடக்கும் பொழுது திடீரென்று வந்து ஒரு அன்பை பொழியக்கூடிய, மனித குலத்தின் மேன்மைக்காக ஒரு 5 நிமிஷம் சடால்னு கேமரா பக்கம் திரும்பி பேச ஆரம்பிச்சுடுவார். அதில் 2-3 வரிகள் எனக்கு இன்னமும் நன்றாக நினைவு இருக்கின்றன. கேமரா பார்த்து அவர் சொல்லுவார் திடீர்னு, த மோர் மெஷினரி வி நீட் ஹியூமனிட்டி. அதாவது இயந்திரங்களால் வரக்கூடிய அந்த லாபம், அந்த பணம், பொருள், அது அல்ல, அதை விட முக்கியமாக நமக்கு தேவை மனிதாபிமானம். த மோர் மெஷினரி வி நீட் ஹியூமனிட்டி. த மோர் கிளவர்னஸ், புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு இல்லையா பொருள் சம்பாதிக்கிறதுக்கு, அது வேண்டாம்.
த மோர் கிளவர்னஸ் வி நீட் கைண்ட்னஸ். அந்த புத்திசாலித்தனமோ அறிவு கூர்மை எனக்கு வேணாம், எனக்கு அன்பு தான் வேணும், எனக்கு கருணை தான் வேணும். அந்த மாதிரி 5 நிமிஷம் பேசுவார் அவர். அது வந்து அப்படியே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து என்டையர் யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் வந்து அந்த படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்க அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட், அன்று வந்து அச்சு நாடுகள் நேச நாடுகள் இருந்தன, நேச நாடுகளின் தலைவராக இருந்த ரூஸ்வெல்ட், இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் ஆகியோர், அவர்களுக்காக அந்த படம் தனியாக ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது. அவர்கள் அதை பார்த்து கைகுலுப்பின, அவர் தனியாக சார்லின் அழைத்து பாராட்டினார்கள். ஹிட்லர் அந்த படத்தை தடை செய்தான். ஸோ சினிமான்ற ஒன்று இருக்க வரைக்கும் கிரேட் டிக்டேட்டரோட அந்த ரோல்ன்றது வந்து இருக்கும். கிரேட் டிக்டேட்டரை இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களோட நீங்கள் கண்டிப்பாக பொருத்தி பார்க்கலாம். அந்த 5 நிமிஷம் உரை இருக்குல்ல, அது யூடியூப்பில் இருக்குது அந்த படம், அந்த 5 நிமிஷ உரையை மட்டும் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய சம்பவங்களை, இன்றைக்கி ஹிட்லர் மாதிரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரக்டரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பது என்பது தவிர்க்க முடியாதது. அதன் பிறகு என்ன ஆகுதுன்றது முக்கியம். 40களின் மத்தியில் 2nd உலகப்போர் முடிவுக்கு வந்த பிறகு சாப்ளின் வாழ்க்கையில் வந்து சூறாவளி வீச தொடங்குகிறது. ஏன்னா அவர் அமெரிக்காவில் இருக்கார், இங்கிலாந்து பிறந்தாலும் வாழ்ந்ததும் சாதித்ததும் அமெரிக்காவில். அமெரிக்காவில் வந்து 2nd உலகப்போருக்கு முடிவுக்கு வந்த பிறகு இந்த கிரேட் டிக்டேட்டர் படம் வருது. அமெரிக்க அதிபரே தனியாக அழைத்து பாராட்டுகிறார், கை குலுக்குகிறார் சாப்ளினுடன், எல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் கம்யூனிஸ்ட்ன்ற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அவர் உழைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். அதனால் அவரை வந்து வேட்டையாடுறதுக்கு அமெரிக்கா ஆளும் வர்க்கம் முதலாளித்துவம் துடியாக துடிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி சில ஸ்கேண்டல்ஸில், குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நம்ம ஊரில் நம்ம CBI மாதிரி அங்கே அமெரிக்காவோட FBI வந்து அவருக்கு எதிராக 3 வழக்குகளை தொடுக்கிறது. அதில் வந்து ஒரு பெண், இளம் பெண், தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு சாப்ளின் தான் அப்பான்னு சொல்கிறாங்க. சாப்ளின் அதை மறுக்கிறார். மருத்துவ பரிசோதனைகளில் அவர் அப்பா இல்லை என்று வருகிறது. ஆனால் அமெரிக்க நீதிமன்றம் அதை ஏற்க மறுக்கிறது. ஏனெனில் அமெரிக்க சட்டங்களின்படி ஒரு பெண் அந்த காலகட்டத்தில், 40களின் மத்தியில் அந்த காலகட்டத்தில் அமெரிக்க சட்டங்களின்படி ஒரு பெண் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு இவர்தான் அப்பா என்று சுட்டிக்காட்டுவாரே ஆனால் மருத்துவ அறிக்கை, மருத்துவ ஆய்வறிக்கை அதற்கு எதிராக வந்தாலும் அந்த பெண் சொல்வது தான் நிலைக்கும். இப்படி தான் நடந்தது. 3 வழக்குகள் போடப்பட்டன. 3 வழக்குகளிலிருந்தும் அவர் விடுதலையானார். அந்த காலகட்டத்தில் தனக்கு உதவியாளராக வந்து சேர்ந்த ஒரு 18 வயது இளம் பெண்ணை அவர் நேசித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணும் அவரை மனப்பூர்வமாக விரும்பினார். அப்பொழுது சாப்ளினுக்கு வயது 54, he was 54, தட் லேடி வாஸ் 18. ஸோ அவர்களுக்கிடையே உள்ள வயது வித்தியாசம் 36 வயது வித்தியாசம். 54 வயது என்னும்போது நீங்கள் அப்போ அது எந்த ஆண்டாக இருக்கும், 1889 பிறந்துட்டு 11 கிட்டத்தட்ட வந்து 1944 என்று நினைக்கிறேன், 43-44 ஆண்டுகளில் அவர் வந்து அந்த தன்னுடைய 18 வயது இளம் உதவியாளரை, பெண் உதவியாளரை கரம் பிடித்தார். மனமொப்பி நடைபெற்ற திருமணம். அதன் பிறகு அவர்களுக்கு 8 குழந்தைகள் பிறந்தன. இந்த FBI போட்ட கேஸால் அமெரிக்காவில் வந்து அவர் வேட்டையாடப்படுகிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த திருமணம் முடிந்த உடனேயே அல்லது திருமணத்திற்கு முன்பே என்று நினைக்கிறேன் சுவிட்சர்லாண்டுக்கு குடிபெயர்ந்து விட்டார். சுவிட்சர்லாந்திற்கு 40களின் இறுதியில் குடிபெயர்ந்தவர், 50களின் துவக்கத்தில் குடிபெயர்ந்தவர். 1977 December 25 கிறிஸ்துமஸ் நாளன்று அவர் வந்து இறந்து போனார். தன் காலகட்டத்தின் தேவைகளை நன்றாக அறிந்து கொண்ட, அதற்கு ஏற்ப வினையாற்றிய ஒரு மாபெரும் கலைஞன். கலைஞர்களை பற்றி சொல்லும்பொழுது மாக்சிம் கார்கி, ரஷ்ய எழுத்தாளர், ஒன்று சொல்வார். அவருடைய ஒரு சிறுகதையில், த ரீடர் என்கின்ற ஒரு சிறுகதையில், எது அளவுகோல் ஒரு மாபெரும் கலைஞனுக்கு, அவன் எழுத்தாளனோ கவிஞனோ சினிமாக்காரனோ யாராக வேண்டுமான, ஓவியனோ இசைக்கலைஞனோ யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவ் பர்சனுக்கு எது அளவுகோல் என்றால், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஏஜ், உன் காலகட்டத்தின் தேவைகளை நீ நன்றாக புரிந்து கொள்கிறாயா என்பதுதான் அளவுகோல் என்று சொல்வார். அந்த யார்ட்ஸ்டிக்,
அளவுகோல் படி ஸ்கேல் படி பார்த்தீங்கன்னா சாப்ளின், சார்லி சாப்ளின் ஒரு மாபெரும் கலைஞன். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்கள் நல்லாதரவு அளிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.